தீபாவளி ஸ்பெஷல் அதிரசம் ரெசிபி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் ரேஷன் பச்சரிசியை பயன்படுத்தி மிக்சியில் அரைச்சி பாக்குபோதம் எடுத்து பக்குவமாக இந்த அதிரசத்தை விரிசல் இல்லாமல் நல்லா டேஸ்ட்டாக எப்படி செய்யறது அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம் நிறைய டிப்ஸுகளோட இந்த வீடியோவை நான் ஷேர் பண்ணியிருக்கேன் கடைசி வரைக்கும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அதிரசம் செய்கிறதுக்கு நான் எடுத்திருக்கிற அரிசி ரேஷன் பச்சரிசி தான் எடுத்திருக்கேன் இந்த அரிசியை கல் மண் தூசு இது இல்லாமல் நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு எடுத்திருக்கேன் இந்த அரிசியோட அளவு ஒரு கிலோவுக்கு எடுத்திருக்கேன் இன்றைக்கி அதிரசம் வந்து ஒரு கிலோ அரிசியில் தான் நான் செய்ய போகிறேன் ரேஷன் பச்சை அரிசிங்கிறதுனால இதை எப்படி வாஷ் பண்ணுறதுங்கிறத நான் சொல்கிறேன் சால்ட்டு உப்பு எடுத்துக்கோங்க நல்லா ஒரு ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு உப்பை இதெல்லாம் சேர்த்துட்டு ரொம்ப தண்ணி சேர்க்காமல் இந்த அரிசி மூழ்கிற அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்து கையால் நல்லா பிசைஞ்சு கொடுங்க ஒரு ஒரு நிமிஷத்துக்கு அந்த அரிசி மேலே ரொம்ப மாவு தன்மையோட இருக்கும் ரொம்ப ஒரு அழுக்காகவும் இருக்கும் அந்த அழுக்கை முதல்ல எடுக்கணும் நம்ம இந்த உப்பு சேர்த்துருக்கறனால அரிசியில் ஒரு மாதிரி ஸ்மெல் இருந்தாலும் அது போயிடும் அழுக்கு இருந்தால் சுத்தமாக க்ளீன் பண்ணி கொடுத்துரும் இப்போ பாருங்கள் நல்லா இதை கையால் பிசைஞ்சு விடுவோம் பால் கலருக்கு வந்திருக்கு பாருங்கள் இப்போ இது கூடவே நல்லா தாராளமாக தண்ணி சேர்த்து நல்லா அரிசியை கலஞ்சி விட்டு எடுத்துக்கலாம் நல்லா கலஞ்சிட்டு இந்த தண்ணியை கீழே ஊற்றிட்டு திரும்பவும் நல்ல தண்ணி சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி ஒரு ரெண்டு மூணு முறையாவது தண்ணி சேர்த்து நல்லா கலஞ்சி எடுத்தோம் அப்படின்னா நல்லா அரிசி கிளீனாயிடும் வாசனை சுத்தமாக இருக்கவே இருக்காது இப்போ ரெண்டு தண்ணியை ஊற்றி நல்லா வாஷ் பண்ணியிருக்கேன் இப்போ இந்த தண்ணியுமே ஊற்றிட்டு திரும்ப மூணாவது தண்ணி சேர்த்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு எடுத்துக்கலாம் இந்த மாதிரி ரெண்டு மூணு தண்ணியை ஊற்றி நீங்கள் வாஷ் பண்ணிங்கன்னாவே கடை அரிசி மாதிரி நல்லா பல பலன்னு கிடச்சிரும் அரிசி கூட உப்பு ஒன் டைம் போட்டால் போதும் நம்ம திரும்ப திரும்ப உப்பு போட்டு கழுவ வேண்டாம் இப்போ இதே வந்து கல் உப்பு சேர்க்கலாமா அப்படின்னா நீங்கள் அரிசியை பொறுத்து அரிசி நல்லா பழைய அரிசியாக இருந்தால் கல் உப்பு சேர்த்து கழுவுலாம் அப்படி இல்லைனா கல் உப்பு சேர்க்காதீங்க இப்போ நான் மூணு தண்ணி சேர்த்து அரிசி நல்லா வாஷ் பண்ணி விட்டு எடுத்துட்டேன் நல்லா க்ளீனாயிருச்சு இப்போ இதில் நம்ம நல்ல தண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ சேர்த்துட்டு சரியாக ரெண்டு மணி நேரம் இது நல்லா ஊறணும் பச்சரிசி நல்லா ஒரு ரெண்டு மணி நேரம் ஊற வச்சுட்டு இதை பார்க்கலாம் இதே நீங்கள் கடையில் வாங்குகிற மாவு பச்சரிசியாக இருந்தால் இதே மாதிரி ரெண்டு மணி நேரம் கம்பல்சரி ஊற விட்டுக்கணும் இப்போ ரெண்டு மணி நேரம் பச்சரிசி நல்லா ஊறி வந்திருக்கு இப்போ பச்சரிசி பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு ஊறி இருக்குங்கிறத நான் உங்களுக்கு காட்டுறேன் கையால் நல்லா இந்த மாதிரி கசிக்க விட்டிங்க அப்படின்னா அந்த பச்சரிசி நல்லா உடஞ்சி வரணும் அப்போ பக்குவமாக நமக்கு அந்த அரிசி நல்லா ஊறி வந்திருக்குன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம் பாருங்கள் நல்லா இந்த மாதிரி உடசெல்லாம் கிடச்சிருக்கு இந்த மாதிரி இருந்தால் மாவு அரைக்கவும் நமக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் இப்போ அரிசியில் இருக்கிற தண்ணி நல்லா சுத்தமாக ட்ரை ஆகணும் ஒரு பத்து நிமிஷம் அப்படியே இதை நல்லா ட்ரை பண்ணி விட்டுட்டு இதை நல்லா காய வச்சுக்கலாம் காயறதுன்னு பார்த்தீங்கன்னா நல்லா வெயிலில் காய வைக்கக்கூடாது வெயில் இல்லாத நிழலாக இருக்கிற இடத்துல காய வைக்கலாம் அப்படி இல்லை அப்படின்னா ஃபேனுக்கடியில் ஃபேன் காற்றில் நீங்கள் காய வச்சு எடுத்துக்கலாம் நான் இன்றைக்கி ஃபேன் காற்றுல தான் காய வைக்கிறேன் ஃபேன் காற்றுல நம்ம காய உடனே ஒரு மணி நேரம் கண்டிப்பாக ஆகும் இப்போ ஒரு மணி நேரம் ஆயிருக்கு அரிசி பாருங்கள் கையில் இந்த மாதிரி பிடிச்சி பார்த்திங்கன்னா ஒட்டியும் ஒட்டாமும் இருக்கணும் அந்த அரிசி இந்த அளவுக்கு லைட்டாக ஈரப்பதத்தோடு இருக்கணும் அந்த அரிசி ஏன்னால் இதை அரைச்சி எடுத்தாலுமே அந்த மாவு ஒரு ஈரப்பதத்தோடு தான் இருக்கணும் அதிரசத்துக்கு நான் ஒரு மிக்சி ஜார் எடுத்திருக்கேன் சுத்தமாக தொடைச்சிட்டு எடுத்திருக்கேன் அதில் வந்து ஒரு ரெண்டு கைப்பிடி அளவுக்கு இந்த பச்சரிசியை சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கிறேன் எந்த அளவுக்கு நைஸாக அரைக்க முடியுமோ அந்த அளவுக்கு நைஸாக அரைச்சிடுங்க இப்போ பாருங்கள் நான் நல்லா நைஸாகவே அரைச்சிருக்கேன் எந்த அளவுக்கு என்னால் மிக்சியில் நைஸாக அரைக்க முடியுமோ அந்தளவுக்கு அரைச்சி எடுத்திருக்கேன் இப்போ இந்த மாவை நான் சலிக்க போகிறதில்ல அப்படியே டைரெக்டாக தான் நம்ம வந்து பாகலை சேர்த்து கலர போகிறோம் ஏன் அப்படின்னா அதிர்ச மாவு ரொம்ப நைஸாகவும் தேவையில்லை நம்ம எந்த அளவுக்கு மிக்ஸியில் அரைக்க முடியுமோ அந்த அளவுக்கு அரைச்சி எடுத்துருங்க அரைச்ச மாவை எந்த பாத்திரத்தில் நீங்கள் சேர்க்குறீங்களோ மாவை இந்த மாதிரி அழுத்தி விட்டு வைங்க ஒவ்வொரு முறையும் அந்த அரிசி மாவை சேர்த்ததுமே அழுத்தி விட்டு அழுத்தி விட்டு வைக்க நம்ம வந்து பாகு காய்ச்சி அந்த மாவை கலரணும் அது வரைக்கும் அந்த மாவு ஈரப்பதமாகவும் நம்ம அந்த மாவை அரைக்கிற சூட்லேயும் இருக்கணும் இப்போ இந்த மாதிரி நான் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த அரிசியை மிக்சி ஜாரில் சேர்த்து மாவை இந்த மாதிரி அழுத்தி ரெடி பண்ணி வச்சுருக்கேன் இப்போ கடைசியாக இந்த அரிசியை அரைச்சி எடுத்துட்டேன் அதையே இது கூட சேர்த்து நல்லா அழுத்தி இந்த மாதிரி வச்சுட்டு மூடி போட்டு வச்சிடலாம் மூடி போட்டு வச்சுட்டு நம்ம பாக ரெடி பண்ணிக்கலாம் பாகு ரெடி பண்ணுறதுக்கு வெள்ளம் முக்கால் கிலோ எடுத்திருக்கேன் ஒரு கிலோ அரிசிக்கு முக்கால் கிலோ வெள்ளம் எடுத்துக்கோங்க இனிப்பு சரியாக இருக்கும் இப்போ இதை வந்து நம்ம கரைச்சி தான் எடுக்க போகிற முதல்ல பாகு அதுக்கப்புறமா வடிக்கட்டிட்டு செய்யலாம் ஒரு பாத்திரத்தில் இந்த வெள்ளத்தை சேர்த்துட்டு தண்ணி இப்பயே சேர்த்துருங்க ஒரேதான் அதுக்கப்புறம் சேர்க்க வேண்டாம் நான் ஒரு லிட்டர் கேனில் முக்கால் லிட்டருக்கு தண்ணி சேர்த்துருக்கேன் அதாவது ஒரு கிலோ அரிசிக்கு முக்கால் கிலோ வெள்ளம் முக்கால் லிட்டர் தண்ணி இந்த ரேஷியோவில் எடுத்துக்கோங்க அதிரசம் பர்ஃபெக்டாக வரும் இப்போ வெள்ளைக்கரைசலை நல்லா கரைச்சிட்டோம் அதை ஒரு பெரிய அகலமான கடாயில் நான் ஃபில்டர் பண்ணிக்கிறேன் இப்போ ஃபில்டர் பண்ணி விட்ட பிறகு தண்ணி எக்ஸ்ட்ராவாக எதுவுமே ஆட் பண்ண வேணாம் இப்போ இந்த வெள்ளைக்கரைசல் நல்லா கொதித்து வரட்டும் வெள்ளைக்கரைசல் கொதிக்க விட்டு பத்து நிமிஷம் ஆயிருக்கு லேசாக திக்காயிருக்கு திரும்ப ஒரு அஞ்சு நிமிஷம் கழித்து பார்க்கலாம் மொத்தம் பதினஞ்சு நிமிஷம் ஆயிருக்கு ஓரளவுக்கு நல்லா வத்தி வந்திருக்கு இப்போ நம்ம லைட்டாக செக் பண்ணி பார்த்துடலாம் எந்த அளவுக்கு இது பாகு ரெடியாக இருக்குதுன்னு பார்த்துக்கலாம் ஒரு சின்ன பாத்திரத்தில் தண்ணி எடுத்துருக்கேன் இப்போ இந்த வெள்ளை பாக சேர்த்துடலாம் சேர்த்து நல்லா கையால் ஒன்று சேர்த்து விடுங்க அந்த பாகு தண்ணியில் கரையாமல் நல்லா ஒன்று சேர்ந்து வரணும் இப்போ பார்த்தீங்கன்னா தண்ணியில் கரையுது இந்த பாகு அதனால் இன்னும் ஒரு அஞ்சு நிமிஷம் இந்த பாகு கொதிக்கிட்டோம் அதுக்கப்புறம் திரும்பவும் நம்ம செக் பண்ணலாம் ஒரு சிலர் கையில் உருட்டி எடுக்கிற பக்குவத்தில் செய்வாங்க ஆனால் அது தேவையே இல்லை ஒன்று சேர்ந்து வந்தால் போதும் அந்த பாகு இன்னும் ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிக்கி விட்டு பார்க்கலாம் இப்போ இது கூட ஏலக்காய் தூள் வாசனைக்காக ஒரு அரை ஸ்பூன் சேர்த்துருக்கேன் நல்ல மனமாக இருக்கும் இந்த ஏலக்காய் தூள் சேர்க்கறதுனால நீங்கள் ஏலக்காய் கூடிய சுக்குத்தூள் கூட கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் விருப்பப்பட்டிங்கன்னா இப்போ இன்னும் ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கொதிக்க விட்ருக்கோம் பாகு நல்லா திக்காக இருக்குது இப்போ திரும்பவும் நம்ம செக் பண்ணி பார்க்கலாம் திரும்பவும் அதே மாதிரி தண்ணிக்குள்ளே கொஞ்சமாக பாக சேர்த்துட்டு நல்லா கையால் சேர்த்து விடுங்க நல்லா சேர்ந்து வரும் பாகு தண்ணியில் கரையவே கரையில் நல்லா ஒன்று சேர்ந்து வருது இந்த பக்குவத்தில் நம்ம பாகை நம்ம இறக்கிடலாம் இறக்கிறதுக்கு முன்னாடி முக்கியமான ஒரு டிப்ஸ் சொல்கிறேன் இந்த பாகு கூட நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க ஒரு இருபத்தைந்து மில்லிக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க இந்த நல்லெண்ணெய் சேர்க்கறதுனால நல்லா அந்த அதிரசம் நல்லா மினு மினுன்னு இருக்கும் பெடுப்பு விழாது சாஃப்டாகவே இருக்கும் அந்த மாவு நல்லா வெந்தாலுமே இப்போ நல்லெண்ணெய் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு பாக கீழே இறக்கி வச்சாச்சு பக்கத்தில் மாவும் ரெடியாக இருக்குது இப்போ மாவை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து இந்த பாகை கலர வேண்டியதான் மாவை மொத்தமாக சேர்க்காமல் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா கலந்து கொடுங்க கலக்கும்போது லேசாக கட்டி விழுற மாதிரி இருக்கும் பயப்பட வேண்டாம் கட்டிகள் நல்லா கரைஞ்சிரும் இந்த மாதிரி கட்டை கரண்டி யூஸ் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள் கரண்டியோட இந்த கட்டை கரண்டி பெஸ்ட்டாக இருக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக மாவுகளை சேர்த்து நல்லா கலந்து விட்டு எடுத்துக்கலாம் கடையில் வாங்கின மாவு பச்சரிசி வச்சு செய்ய போறீங்க அதிரசம் அப்படின்னாலுமே இதே மெத்தடில் செய்யுங்க இதே அளவோடு செய்யுங்க ஒரு கிலோ அரிசிக்கு முக்கால் கிலோ வெள்ளம் முக்கால் லிட்டர் தண்ணி இந்த மூணுமே முக்கியமானது அதிரசத்துக்கு அப்போ தான் அதிரசம் பெர்ஃபெக்டாக வரும் இப்போ கடைசியாக இருந்த மாவையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன் நான் சொன்ன அளவில் அரிசி தண்ணி இந்த தண்ணி அதிகமாகவோ மாவு கம்மியாக போயிடுச்சுனாலுமே நீங்கள் கவலைப்பட வேண்டாம் சப்போஸ் உங்களுக்கு கொஞ்சம் இலக்கமாக இருக்குது அப்படின்னா நீங்கள் நார்மலாக இருக்கிற வீட்டில் இருக்கிற நான் பச்சரிசி மாவு அப்படின்லாம் இடியாப்ப மாவு இதை சேர்த்து நல்லா கலந்துக்கலாம் இப்போ நம்ம எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டோம் மாவு காயாமல் இருக்கிறதுக்கு ஒரு ரெண்டு ஸ்பூன் நெய்யை மேலே சேர்த்து நல்லா இதை ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க இப்படி நெய்யை மேலே ஸ்ப்ரெட் பண்ணி விட்டு வச்சிட்டோம் அப்படின்னா அந்த மாவு காயவே காயாது ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும் இப்போ இந்த மாவு ஓவர் நைட்டோ இல்லை பன்னிரெண்டு மணி நேரமோ நல்லா ஊறி வரட்டும் நான் ஒரு பன்னிரெண்டு மணி நேரம் கழித்து இதை பார்க்கலாம் இப்போ பன்னிரெண்டு மணி நேரம் இந்த மாவை நல்லா ஊற விட்டிருக்கோம் இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் மாவை மாவு நம்ம மிக்ஸ் பண்ணும்போது கொஞ்சம் இலக்கமாக இருந்தது நல்லா இறுக்கி வந்திருக்கு மாவு சாஃப்டாக இருக்குது மேல் மாவு காயாமல் இப்போ இதில் இருந்து நம்ம கொஞ்சமாக மாவை நல்லா உருட்டி அதிரசம் செய்ய ஆரம்பிச்சிடலாம் பாருங்கள் மாவு எந்த அளவுக்கு பர்ஃபெக்டாக இருக்குதுன்னு அதிரசத்தை தட்டி எடுக்க வாழை இலையை நான் யூஸ் பண்ணிக்கிறேன் உங்கள் வாழை இலை இல்லை அப்படின்னா எண்ணெய் கவர் பால் கவர் அந்த மாதிரி கவர் கூட யூஸ் பண்ணிக்கலாம் அதிரசம் ரொம்ப திக்காக தட்டிடாதீங்க உள்ளே மாவு மாமா இருக்கும் ஒரு மீடியமான சைஸுக்கு தட்டி எடுத்துருங்க நான் இந்த அளவுக்கு தட்டி எடுத்துக்கிறேன் நடுவால் வடகி ஹோல்ஸ் போடுற மாதிரி ஹோல்ஸ் போட்டுக்கிட்டேன் இந்த மாதிரி ஒரு மூணை ரெடி பண்ணி எடுத்துகிட்டு நம்ம எண்ணெயில் ஒன்று ஒன்றா போட்டுக்கலாம் அதிரசம் சுட்டு எடுக்கிறதுக்கு நான் எண்ணெயை காய வச்சுருக்கேன் இதில் ஒன்றா போட்டு எடுத்துடலாம் அதாவது அதிரசம் சுட்டு எடுக்கிறதுக்கு எண்ணெய் காய்ச்சல் ரொம்ப முக்கியம் நான் சிம்லாம் வச்சு தான் இந்த எண்ணெயை காய வச்சுருக்கேன் சிம்ல வச்சே தான் சுட்டு எடுக்கணும் நீங்கள் மிதமான தீலையோ ஹைலியோ வச்சு எடுக்கக்கூடாது அப்படி ஹைலையோ மிதமான தீலையோ வச்சு எ சுட்டு எடுத்தீங்க அப்படின்னா உடனே கலர் மாறிடும் மாவு உள்ளே வேகவே வேகாது அதிரசம் சுட்டு எடுக்கிறதுக்கு ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு இந்த எண்ணெய் காய்ச்சல் கண்டிப்பாக சிம்லா வச்சு தான் செய்யணும் அது மட்டும் இல்லை அதிரசத்தை தட்டினதை மொத்தமாக போடாமல் ஒன்று போட்டு நல்லா எழும்புன பிறகு இன்னொன்று போட்டு நல்லா சுட்டு எடுத்துக்கோங்க அப்போ தான் அந்த எண்ணெயோட தீ சரியான பக்குவத்தில் இருக்கும் நல்லா வேகிறதுக்கு இப்போ பாரு ஒன்று நல்லா பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடுச்சு இப்போ நான் அதை ஒன்று எடுத்துடுறேன் இந்த எண்ணெயை நல்லா இன்னொரு கரண்டியை வச்சு நல்லா ப்ரெஸ் பண்ணிவிட்டு அந்த எண்ணெயை சுத்தமாக ட்ரை பண்ணிடுங்க இந்த மாதிரி இப்படி ஒன்று ஒன்றா போட்டு ஏழுமனை பிறகு திரும்ப இன்னொன்று போட்டு ஈஸியாக சுட்டு எடுத்துடலாம் ரொம்ப செலவே இல்லாமல் வீட்டில் இருக்கிற ரேஷன் அரிசி பயன்படுத்தி இவ்வளோ சாஃப்டாக டேஸ்ட்டாக அதிரசம் கண்டிப்பாக நீங்கள் இந்த தீபாவளிக்கு செஞ்சு பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா என்னோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ரொம்ப பிடிச்சிருந்தா லைக் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்